வணக்கம். இன்றைய வகுப்பு தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் புறத்திணை அல்ல, அடுத்து இடம் பெறக்கூடிய திணை ஒழுங்கை திணை. இந்த ஒழுங்கை திணை வந்து மருதத்துக்கு புறனாக அமைகின்ற பகுதியை விளக்கி சொல்வதும், ஒழுங்கை திணை என்ன என்பது குறித்தும் இந்த வகுப்பு நம்ம சொல்ல இருக்கிறது. இது வந்து நூற்பாய் எண் 66. இப்போ ஒழுங்கை திணை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, புறத்திணையியல் என்று சொல்லுகின்ற போர் சார்ந்த நிகழ்வுகளை கூறுகின்ற இந்த இயல் என்பது மிகப்பெரும் பிரிவு. அதற்குள் அமைகின்ற அகத்திணை புறத்திணை என்பது போல 9 இயல்கள் இருக்கும். இதில் அகத்திணை முடிச்சுட்டோம், புறத்திணை இயல் பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் புறத்திணை இயல், அறத்திணை இயல் என்ற அகத்திணை ஏழும் புறத்திணை ஏழுக்கும் வந்து புறனாக அமையும் என்ற செய்தியோடு சேர்த்து, வெற்றினா என்ன, வெற்றியின் துறைகள் என்ன, ஆணியை கவர்தல் வெற்றி என்றால் அதை மீட்பது கரந்தை என்பதாகவும், வெற்றி கரந்தை வஞ்சி என்பது மண்ணாசை கொண்டு போகின்ற மன்னனை பற்றியும் அதனுடைய துறைகளை பற்றியும் இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்து பார்ப்பது ஒழுங்கை திணை. இந்த ஒழுங்கை திணை என்பது அரண் சார்ந்ததாக இருக்கும். அரண் என்பது பெரிய பாதுகாப்பு மதில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டுக்கான மிகப்பெரிய சுவராக இருக்கும். அந்த சுவர் என்ன சொல்றோம்னா, இதுதான் இங்க வந்து அரண் என்று சொல்கிறார்கள். பகை நாடு பகைவர்கள் பகை நாட்டு மக்களும் வந்து நம் நாட்டுக்குள் நுழையாதவாறு தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரண் தான் இது. அதை எவ்வாறு பாதுகாப்பதும் அதற்கான போர் செய்கின்ற காட்சியை சொல்கிறது இந்த ஒழுங்கை திணை. ஒரு அரசன் தன் நாட்டை பகைவர்கள் கைப்பற்றாமல் இருப்பதற்காக அரண்கள் மற்றும் கோட்டைகளை அமைப்பார்கள். இது குறித்து ஒழுங்கை திணை குறிக்கிறது. இதற்கான நூற்பா, ஒழுங்கை தானே மருதத்து புறனே, முழுமுதல் அரணம் முற்றலும் கோடலும் அணிநெறி மரபிற்று ஆகும் என்ப. இதனுடைய நூற்பா. இந்த நூற்பா வந்து 3 அடிகள் அமைகிறது. இதை வந்து நீங்கள் எப்படியும் கண்டிப்பாக மனப்பாடம் சொல்லணும். ஒவ்வொரு திணைக்கான இலக்கணத்தை சொல்கின்ற நூற்பாக்களை படிச்சிடணும். ஏன்னா துறைகள் வந்து பெருசாக இருக்கும், அதனுடைய நூற்பா படிப்பது கொஞ்சம் கடினமாக இருந்தால் இந்த நூற்பாவுடைய ஒழுங்கை திணை என்ற இலக்கணத்தை சொல்கின்ற நூற்பாவை படிச்சிடணும். இந்த ஒழுங்கை திணை ஆமாறு என்று நான் சொல்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒழுங்கை திணை பற்றி கூறுகிறது இந்த நூற்பா. இதனுடைய பொருள் பார்க்கலாம். ஒழுங்கினாலே மருதத்து புறனே சொல்லும்போது, ஒழுங்கி என்னும் புறத்தினை மருதம் என்னும் அகத்திணைக்கு புறனாக அமையும். இதனுடைய திணையினுடைய பொருள் வந்து முழுமுதல் அரணம் முற்றலும் கோடலும் அணைநெறி மரபிற்று ஆகும் என்ப. அதாவது முழுமுதல் அரணம் என்று சொல்கின்ற அரணம் என்றால் இந்த அரண் அரண்களை முற்றுதலும் அழிக்கின்றது. ரெண்டையுமே உடைய தன்மையுடையது மரபாக இருக்கும். அன்று வந்து அரணத்தை, அந்த அரண் என்று சொல்லப்படுகின்ற அரண் பாதுகாப்பை, பாதுகாப்பு சுவரை காப்பதும் அழிப்பதும் என்ற இரண்டு செய்திகளும் இது கொண்டது தான் இந்த ஒழுங்கை திணை. இப்போ இந்த அரண்கள் என்று சொல்றது 3 வகைப்படும். 3 அரண்கள் இருக்கும். தலையரண், இடையரண், கடையரண் என்பதாக. தலையின முதல், இடையின நடுவில் இருப்பது, கடையின கடைசி பகுதியில் இருக்கக்கூடியது. இது தலையரண் என்று சொல்லப்படுகிற முதல் அரண் என்பது அரணிற்கு கூறுகின்ற இலக்கணங்கள் எல்லாவற்றையும் முழுவதுமாக உடைத்தாது. அரண் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி எல்லா விதமான இலக்கணங்களும் பொருந்தியதாக அமைவதுதான் இந்த தலையரண். இந்த இத்தகைய முழுமுதல் அரணத்தை முற்றுதலும், முற்றுதல்னு சொன்னால் கோட்டையை வளைத்துக் கொள்கிறார்கள். முழுமுதல் அரணத்தை இவ்வாறு முழுமையான ஒரு சிறப்பமைந்த எல்லா இலக்கணமும் பொருந்திய அந்த அரணை முதல் வந்து என்ன செய்வார்கள், வளைத்துக் கொள்கிறார்கள் பகை நாட்டார். பிறகு அவற்றை அழித்து விடுகிறார்கள். அவற்றை 2 வகையான தன்மையை உடையது இந்த நெறியை மரபாக உடையது, வழியை மரபாக உடையது ஒழுங்கித்திணை. ஆக ரெண்டுமே இருக்கும், பாதுகாப்பார்கள் அதை அழிப்பார்கள். அது ஒரு வளைச்சி சுற்றி நின்று வளைத்து கொண்டு அதை அழிக்கின்ற காட்சியை சொல்கின்றது தான் ஒழுங்கித்திணை. அது அடுத்த செய்தி என்ன சொல்றதுங்கப்பா, ஒழுங்கை வந்து மருதத்துக்கு புறனாக எவ்வாறு அமையும் அப்படின்னு சொல்றது. மருதமாவது தலைமக்கள் தமிழ் மாறுபட்டு ஊடுதல். மருதத்திணை என்பது அகத்திணையில ஒன்று இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதம் நீதர் பாலை. இந்த குறிஞ்சி என்பது புணர்தல், முல்லைனா இருத்தல் அப்படின்னு சொல்லும்போது மருதம்னா ஊடல் சொல்றோம். அப்போ தலைவன் வந்து தலைவியை விட்டு விட்டு ஒரு பரத்தையை நாடி செல்லும் போது அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு ஊடல் உண்டாகும், ஒரு விதமான சண்டைன்னு வச்சு சொல்லலாம். அன்பிற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு சண்டை, அதை வந்து ஊடுதல்னு சொல்கிறோம். ஊடல் அல்லது ஊடுதல்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மருதத்திணை. அப்போ இருவருக்கும் இடையில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற அந்த காட்சி தான் மருதத்திணை. ஆக இங்கே என்ன ஆகுது, அதே போல் வஞ்சித்திணையில் வஞ்சிவேந்தனோடு போர் செய்தல் ஆற்றாது அப்படின்ற மாற்று வேந்தல் அரணியை வழியாக கொண்டு வஞ்சித்திணை மன்னன் போர் செய்ய வருகிறான். எனவே இந்த ஒழுங்கை வந்து இந்த போர் நடைபெறக்கூடிய இந்த அரண் காட்சியை சொல்லுகின்றதுனால இந்த மருதத்துக்கு ஒழுங்கை வந்து புறனாக அமைகிறது. அரணை வைத்துக் கொண்டு அவன் போர் செய்கின்ற காட்சி தான் சொல்லப்படுகிறதுனால இந்த மருதத்திணிக்கு இந்த ஒழுங்கை புறன். அடுத்தது 2வது, 2 திணைகளுக்கும் அரணுடைய ஊர்கள் தான் நிலைக்களன். 2 திணைகளையுமே ஊர் எப்படி இருக்கோ அரண் சார்ந்த ஊர்கள் தான் மருதத்திணி சொல்லப்படுகிறது. இந்த ஒழுங்கினை சொல்லப்படுகிறது. ரெண்டுக்குமே பொழுது என்று சொல்லப்படுகிறது. பொழுதுன்னா நம்ம சொல்லியிருக்கோம், பெரும் பொழுது சிறு பொழுது என்ற இரண்டு வந்து அகத்திணையில் விளக்கமாக சொல்லியிருப்பேன். பெரிய ஒரு ஆண்டை வந்து
ஒரு ஆறு பிரிவாக பிரித்தால் பெறும் பொழுது ஒரு நாளை ஆறு பிரிவாக பிரித்தா அது சிறு பொழுதுன்னு சொல்லியிருக்கோம். ஆக அது வந்து வைகரை விடியல் என்ற இரண்டு பொழுதுகளும் வந்து மரணத்திற்குரியதாக இருக்கும். அரணத்தை பொறுத்தற்கு உரிய விடியற் பொழுது உரிய காலம். இப்போ அரணுக்காக சண்டை போடுற நிகழ்ச்சி நடக்கிறதுக்காக பொழுது ஏற்ப விடியற் காலத்தில் நடக்கிறது. அதே போல மருதத்திலும் வைகரை விடியலும் வந்து பொழுதாக அமைகிறது. அப்போ தலைவன் வந்து பரத்தையிட்ட போயிட்டு திருப்பி மீண்டும் தலைவியை நாடி வீட்டுக்கு வருகின்ற கால பொழுது விடியற்கால பொழுதில் நம்ம திரும்பி வருவதாக அகப்பாடங்கள் காட்டும். ஆக அந்த விடியற் பொழுது இரண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது. அடுத்தது நாட்டு எல்லையின் அழிப்பு பெரியதாக இருந்தால் அது உளியத்தினை, சிறியதாக இருந்தால் வெற்றி திணைன்னு சொல்லப்படுகின்ற ஒரு துறையில் அமையக்கூடிய ஊர்கொலை என்று நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வெற்றியினுடைய துறைகளில் அது விளக்கமாக சொல்லியிருப்பேன். அப்போ சிறியதாக அழிப்பு நடந்துச்சா, கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் மட்டும் அவங்க ஒரு நாட்டை எல்லையை அழித்தார்கள் என்றால் அது ஊர்கொலை, வெற்றியினுடைய ஊர்கொலை என்ற துறைக்கு உள்ள போயிடும். அந்த நாட்டு எல்லையை வந்து ஒரு பெரியதாக பெரிய அளவில் அந்த அழித்து விட்டார்கள் என்றால் அது ஒழுங்கி திணைக்குரியதாக அமையும். இவ்வாறு ஒழுங்கியும் மருதும் எவ்வாறு முரணாகவோ புறனாகவோ அமைகிறது என்ற செய்தியை சேர்த்து நீங்கள் எழுதணும். உங்களுக்கு அகத்தினை ஏழு புறத்தினை ஏழுக்கும் முரணாக வருகின்ற காட்சியை கேட்கும்போது இவ்வாறு விளக்கமாக எழுதும்போது இரண்டு திணைகளையும் சேர்த்தே எழுதணும்.